ஒரு படம் எடுத்து முடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சினிமாக்காரங்களை கேட்டால் சொல்லுவாங்க. ஆனால் அந்த கஷ்டத்தெல்லாம் பார்க்காம அவங்க வச்சுருக்க டைட்டில் மட்டும் எங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணுது, எங்கள் சமூகத்தை தாக்குது, எங்கள் சமுதாயத்தை வந்து குத்தி காட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு பல காரணங்கள் சொல்லி அந்த டைட்டிலை ரிஜெக்ட் பண்ண சொல்லுவாங்க, எதிர்ப்பாங்க, போராடுவாங்க. இது மாதிரி பல காரணங்களுக்காக ஆரம்பத்தில் ஒரு டைட்டில் வச்சு அதுக்கப்புறம் சில சென்டிமெண்ட் விஷயத்தாலையும் இந்த மாதிரியான எதிர்ப்புகள் வரனாலையும் டைட்டிலை மாற்றின பல படங்கள் இருக்குது. அந்த படங்களோட லிஸ்ட்டை தான் நாம் இப்போ சொல்ல போகிறோம். அதில் முதல் படமாக நம்ம உலகநாயகன் கமலஹாசனோட விருமாண்டி படம். இந்த படத்துக்கு அவர் வச்சிருந்த டைட்டில் சண்டியர், அதுக்கப்புறம் தான் விருமாண்டி அப்படின்னு மாறிச்சு. அதே மாதிரி கௌதம் சூர்யா இணைந்த காக்க காக்க, இந்த படத்துக்கு முதல்ல அவங்க வச்சிருந்த டைட்டில் பின்குறிப்பு. அடுத்ததாக நம்ம தளபதி விஜயோட புதிய கீதை படம், இந்த படத்துக்கு அவர் வச்சிருந்த டைட்டில் முதல்ல அஜித் நடித்த அந்த கிரீடம் அப்படின்ற டைட்டில் தான், அதுக்கப்புறம் தான் புதிய கீதையாக மாறிச்சு. அடுத்ததாக நம்ம கமலோட குணா, இந்த படத்துக்கு அவர் வச்ச முதல் டைட்டில் மதியட்டான் சோலை. அடுத்ததாக அதே கமலோட கலைஞன், இந்த படத்துக்கு அவங்க வச்சிருந்த முதல் டைட்டில் இந்திரஜித். இதுதான் கலைஞனில் கமல் ஏற்று நடித்திருந்த அந்த கேரக்டரோட பேர், அதைத்தான் முதல்ல வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு இந்தி பட டோனில் வந்துடுமேன்ட்டு கலைஞன் அப்படிங்கிற பேரை வச்சாங்க. அடுத்ததாக நம்ம சரண் இயக்கத்தில் சியான் விக்ரம் நடித்த ஜெமினி, இந்த படம் வந்து அஜித் தான் நடிக்கதா இருந்துச்சு. அஜித் நடிக்கதா இருந்தபோது இந்த படத்துக்கு வச்சிருந்த டைட்டில் ஏறுமுகம். அடுத்ததாக கஜினி, சூர்யாவும் முருகாஸ் இணைந்த படம், இந்த படமும் முதல்ல அஜித் தான் நடிக்கிற மாதிரி இருந்தார். அப்போது அந்த படத்துக்கு வச்ச டைட்டில் மிரட்டல். அடுத்ததாக நம்ம லிங்குசாமியோட முதல் படம் ஆனந்தம், இந்த படத்துக்கு அவர் வச்சிருந்த முதல் டைட்டில் திருப்பதி சாமி குடும்பம். அடுத்ததாக நம்ம உரியடி இயக்குனரோட முதல் படம் உரியடி, இந்த படத்துக்கு அவர் வச்சிருந்த முதல் டைட்டில் விடியும் வரை விண்மீன்களாவோம் அப்படிங்கிற டைட்டில் தான், ரொம்ப லென்த்தியாக இருக்கிறதால உரியடின்னு வச்சிட்டாங்க. அடுத்ததாக சூப்பர் டீலக்ஸ் ஆரண்யகாண்டம் புகழ், தியாகராஜன் குமாராஜாவோட ரெண்டாவது படம், இந்த படத்துக்கு அவர் வச்சிருந்த முதல் டைட்டில் அநீதி கதைகள். அடுத்ததாக நம்ம இயக்குனர் மணியத்தனத்தோட கன்னத்தில் முத்தமிட்டால், இந்த படத்துக்கு அவர் வச்சிருந்த டைட்டில் மஞ்சள் குடை. அடுத்ததாக அதே மணியத்தனத்தோட மௌனராகம், இந்த படத்துக்கு அவர் வச்ச முதல் டைட்டில் திவ்யா. அடுத்ததாக நம்ம தளபதி விஜயோட நிலாவே வா அப்படிங்கிற படம், இந்த படத்துக்கு அவங்க வச்ச முதல் டைட்டில் சிலுவை. இதுதான் விஜயோட கேரக்டரோட பேர். அடுத்ததாக பச்சை கிளி முத்துச்சரம், இந்த படத்துக்கு கௌதம் வச்சிருந்த முதல் பேர் சிலந்தி. அடுத்ததாக நம்ம பாலாவோட முதல் படம் சேது, இந்த படத்துக்கு அவர் வச்சிருந்த முதல் டைட்டில் அகிலன். அடுத்ததாக நம்ம தலா அஜித் மூன்று கெட்டப்பில் மூன்று கேரக்டரில் கலக்கின வரலாறு, இந்த படத்துக்கு முதல்ல காட்ஃபாதர் தான் வச்சுருந்தாங்க. காட்ஃபாதருங்கிற பேர் தான் ட்ரெய்லரே வரும், அதுக்கப்புறம் வரலாறுன்னு மாற்றிட்டாங்க. அடுத்ததாக நம்ம எஜே சூர்யாவோட நாலாவது படம் அன்பே அறிவிலே, இந்த படத்துக்கு அவர் வச்சிருந்த முதல் டைட்டில் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அடுத்ததாக நம்ம மக்கள் சுழன் விஜய் சேதியோட புரியாத புதிர், இந்த படத்துக்கு அவர் வச்சிருந்த முதல் டைட்டில் மெல்லிசை அப்படின்னா. அடுத்ததாக ஆர்யா நடித்த வா கோட்டர் கட்டிங் விக்ரம் வேதா புகழ், புஷ்கர் காயத்ரியோட ஓரம்போ அப்படிங்கிற படம், இந்த படத்துக்கு அவங்க வச்சிருந்த முதல் டைட்டில் ஆட்டோ. அடுத்ததாக ஏஎல் விஜயும் சாய் பல்லவியும் இணைந்த படம் தியா, இந்த படத்துக்கு அவர் வச்சிருந்த முதல் டைட்டில் கரு. அடுத்ததாக நம்ம மறைந்த இயக்குனர் ஜீவாவோட உள்ளம் கேக்குமே படம், இதுக்கு அவங்க வச்ச முதல் பெயர் பெப்சி. நம்ம பசங்க இயக்குனர் பாண்டியாஜோட அந்த பார்ட் டூ படம் பசங்க டூ அப்படின்னு வச்சுருந்தாரு, ஆனால் அதுக்கு முதல்ல அவர் வச்சிருந்த டைட்டில் ஹைக்கு. அடுத்ததாக தளபதி விஜய் நடித்த காவலன் படம், இந்த படத்துக்கு அவங்க வச்ச முதல் டைட்டில் காவல் காதல் அப்படின்னு தான், சுத்தமாக நல்லால அப்படிங்கிறத காவலன்னே மாற்றிட்டாங்க. அடுத்ததாக கற்றது தமிழ், இந்த படத்துக்கு நம்ம ராம் வச்ச முதல் டைட்டில் தமிழ் எம்ஏ. இந்த போஸ்டர் தான் சென்னை முழுக்க ஒட்டினாங்க, அப்புறம் ரிலீஸ் டைமில் கற்றது தமிழ் அப்படின்னு மாற்றிட்டாங்க. அடுத்ததாக எஜே சூர்யாவும் நயன்தாராவும் இணைந்து நடித்த கல்வனின் காதலி அப்படிங்கிற படம், இந்த படத்துக்கு அவங்க முதல்ல வச்ச டைட்டில் 36 24 36. ஸோ இந்த மெஷர்மெண்டே ஒரு தப்பான குறியீடு அப்படிங்கிறதால கல்வனின் காதலி மாற்றிட்டாங்க. அடுத்ததாக சர்க்குளம் இயக்கத்தில் நம்ம தனுஷ் நடித்த நையாண்டி, இதுக்கு முதல்ல வச்ச பெயர் சொட்ட வாழக்குட்டி அப்படின்னு. அடுத்ததாக நம்ம வெற்றிமாறன் இயக்குனர் தனுஷையும் வெற்றிமாறன் இணைந்த முதல் படம் பொல்லாதவன், இதுக்கு வெற்றிமாறன் வச்சிருந்த முதல் டைட்டில் இரும்பு குதிரை. அதுக்கப்புறம் இதே டைட்டிலில் நம்ம அதோட நடித்தார், அதோட விஷயம். பட் அதுக்கப்புறம் இந்த படம் பொல்லாதவன் பேர் தான் வந்துச்சு.
சகலகலா வல்லவன் ஜெயம் ரவியும் சுராஜும் இணைந்த படம். இந்த படத்துக்கு அவர் வச்ச முதல் டைட்டில் அப்பா டக்கர். அடுத்ததா உலகநாயகன் கமலஹாசனும் அர்ஜுனும் இணைந்த படம் குருதி புனல். இந்த படத்துக்கு அவங்க வச்ச முதல் டைட்டில் துரோகி. அடுத்ததா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியும் சங்கர் அவர்களும் சேர்ந்த இரண்டாவது படம் எந்திரன். இந்த படத்துக்கு அவங்க வச்ச முதல் டைட்டில் ரோபோ. கமல் அடிக்கும் போது ரோபோ, ரஜினி அடிக்கும் போது எந்திரன் மாறிடுச்சு. அடுத்ததா நம்ம பாரதி ராஜாவோட முதல் படம் 16 வயதினிலே. இதுக்கு அவர் வச்ச முதல் டைட்டில் மயில். அடுத்ததா நம்ம பார்த்திபனோட முதல் படம் புதிய பாதை. இதுக்கு அவர் வச்சிருந்த முதல் டைட்டில் கேள்விக்குறி. அடுத்ததா கமல் நடித்த மிகப்பெரிய ஹிட்டான காக்கி சட்டை படத்தை அந்த டைட்டிலை வாங்கி சிவகார்த்தி நடித்த படம் தான் காக்கி சட்டை. ஸோ இந்த காக்கி சட்டைக்கு முன்னாடி என்ன டைட்டில் வச்சுருந்தாங்கன்னா டானா அப்படின்னு டைட்டில் வச்சுருந்தாங்க. அடுத்ததா நம்ம ஏஎல் விஜயும் சியான் விக்ரம் இணைந்த படம் தெய்வ திருமகள். இதுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல தெய்வ மகன் அப்படின்னு வச்சு, அதுக்கப்புறம் தெய்வ திருமகன் அப்படின்னு வச்சு, கடைசியாக தெய்வ திருமகள் அப்படின்னு முடித்தாங்க. அடுத்ததா நம்ம தளபதி விஜயோட வேட்டைக்காரன். இந்த படத்துக்கு அவங்க வச்சுருந்த முதல் டைட்டில் போலீஸ் ரவி. ஸோ ரொம்ப லோக்கலாக இருக்கு அப்படின்ட்டு வேட்டைக்காரன் மாற்றிட்டாங்க. அடுத்ததா நம்ம பாரஞ்சித்தோட ரெண்டாவது படம் மெட்ராஸ். இதுக்கு முதல்ல வச்ச பேர் காளி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெகட்டிவ் சென்டிமெண்ட் காரணமாக மெட்ராஸின் மாற்றிட்டாங்க. அடுத்ததா நம்ம சூப்பர் ஸ்டாரும் பாரஞ்சித்தும் இணைந்த படம் கபாலி. இந்த ரஞ்சித் அவர்களுக்கு அந்த காளிங்கிற டைட்டில் மேலே மிகப்பெரிய காதல். அதனால் இந்த படத்துக்கும் காளி தான் டைட்டில் வச்சார். அப்புறம் சூப்பர் ஸ்டார் தான் என் படத்துலேயே ஒரு பிரச்சனை நினச்சிப்பா அப்படின்னு சொல்லி அந்த காளி டைட்டிலை கபாலியாக மாற்ற வச்சிட்டாரு. நம்ம சூர்யாவும் வெங்கட்பிரபும் இணைந்த மாசு என்கிற மாசிலாமணி படம். இந்த படத்துக்கு அவங்க வச்சிருந்த முதல் பேர் மாஸ், அதுக்கப்புறம் மாசு, அதுக்கப்புறம் மாசு என்கிற மாசிலாமணி அப்படின்னு மாறிச்சு. அடுத்ததா நம்ம தனுஷ் இயக்குனரான முதல் படம் பாப் பாண்டி. ஆனால் ஒரிஜினலாக வச்ச பெயர் பவர் பாண்டி. பவருங்கிறது இங்கிலீஷை குறிக்கிறதுனால பாப் பாண்டி அப்படின்னு மாற்றிட்டாங்க. அடுத்ததா நம்ம சத்திரியன் படம். கேப்டன் விஜய் நடித்த சத்திரியன் படம் கிடையாது, இந்த சுந்தரபாண்டியன் இயக்குனர் இருக்கார் பார்த்தீங்களா பிரபாகரன், அவரோட இயக்கத்தில் நம்ம விக்ரம் பிரபு நடித்த படம் தான் சத்திரியன். இதற்கு வந்து முதல்ல முடிசூடா மன்னன் அப்படிங்கிற பேர் தான் வச்சுருந்தாங்க. அடுத்தது விசால் நடித்த சமர் படம். இதற்கு முதல்ல டைட்டில் சமரன் அப்படின்னு வச்சுருந்தாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஜீவா அவர்கள், இயக்குனர் ஜீவா அவர்கள் எடுத்த உன்னாலே உன்னாலே படம். இந்த படத்துக்கு முதல்ல அவங்க வச்ச டைட்டில் ஜூலை காற்றில். அடுத்ததா நம்ம பரத் நடித்த மிகப்பெரிய ஹிட் படம் எம் மகன். இந்த படத்துக்கு முதல்ல டைட்டில் எம் டன் மகன். எம் டன் அப்படிங்கிறது தமிழ் வார்த்தையை குறிக்காதால எம் மகன் அப்படின்னு மாற்றிட்டாங்க. அடுத்ததாக நம்ம அஜித்தும் விஷ்ணுவர்தனும் நினைந்த இரண்டாவது படம். இந்த படத்துக்கு ஆரம்பம் டைட்டில் வச்சாங்க, ஆனால் இந்த ஆரம்பத்துக்கு முதல்ல அவங்க வச்ச டைட்டில் வலை அப்படிங்கிறது தான். அடுத்ததாக பிரபு சரவணும் தனுஷும் இணைந்த படம் தொடரி. இந்த படத்துக்கு வச்ச முதல் டைட்டில் ரயில். அடுத்ததாக நம்ம சிவகார்த்தியனும் பசங்க பாண்டியராஜும் இணைந்த படம் நம்ம வீட்டு பிள்ளை. இந்த படத்துக்கு அவங்க வச்சிருந்த டைட்டில் எங்கள் வீட்டு பிள்ளை. இந்த டைட்டில் உரிமை கிடைக்காதால நம்ம வீட்டு பிள்ளைன்னு மாற்றிட்டாங்க. அடுத்ததா நம்ம கௌதமேனனும் அஜித் அவர்களும் இணைந்த ஒரே படம் என்னை அறிந்தால். இந்த படத்துக்கு அவங்க வச்சிருந்த முதல் டைட்டில் 1000 தோட்டங்கள், அதுக்கப்புறம் என்னை அறிந்தால்னு மாற்றப்பட்டுருச்சு. அடுத்ததா நம்ம ஜெயம் ரவி நடித்த மூணாவது படம் தாஸ். இந்த படத்துக்கு அவங்க வச்ச முதல் டைட்டில் ராஸ்கல் அப்படிங்கிறது தான். அடுத்ததா நம்ம மணியத்தனம் இயக்கிய இருவர் படம். இந்த படத்துக்கு அவங்க வச்ச டைட்டில் ஆனந்தன், அதாவது படத்தோட முதன்மை கதாபாத்திரம் படத்தின் ஹீரோ மோகன்லால் ஏற்று நடித்திருந்த கேரக்டர் பேர் தான் ஆனந்தன். ஸோ இந்த டைட்டில் என்ன காரணத்தாலோ இருவர் அப்படின்னு மாற்றப்பட்டுருச்சு, ஏன்னா படமே இருவர் சம்மந்தப்பட்டது அதனால். அடுத்ததா நம்ம லிங்குசாமியோட மிகப்பெரிய ஹிட் படமான மாதவ் நடித்த ரன் அப்படிங்கிற படம். ஆனால் இந்த படத்துக்கு அவர் வச்ச முதல் டைட்டில் பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் ரொம்பவே என்ன சொல்கிறது ஒரு மாதிரியே இருக்குல்ல. ஆனால் இதே டைட்டிலில் அவருடைய அசீசனு கனகு வந்து அசோக் ஹீரோவை வச்சு பிடிச்சிருக்கு அப்படின்னு படம் எடுத்தார். ஆனால் லிங்குசமர்கள் அதுக்கப்புறம் அந்த டைட்டிலை ரன்னுன்னு மாற்றி அந்த படத்தோட டைட்டிலே எவ்வளோ பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சது பாருங்கள். அடுத்ததாக நம்ம மணிரத்னத்தோட ராவணன். இந்த படத்துக்கு அவர் வச்சிருந்த முதல் டைட்டில் அசோக வனம், அப்புறம் சில காரணங்களில் ராவணன் அப்படின்னே மாற்றிட்டார். அப்புறம் நம்ம மிஸ்கினோட இரண்டாவது படம் அஞ்சாதே, எவ்வளோ பெரிய ஹிட்டான படம். இந்த படத்துக்கு அவர் வச்ச முதல் டைட்டில் அச்சம் தவிர், அவருடைய அந்த பாட்டோட முதல் வார்த்தையை வச்சிட்டாரு, அதுக்கப்புறம் என்ன காரணத்தாலோ அஞ்சாதே அப்படின்னு மாற்றிட்டாரு. அடுத்ததா நம்ம சியான் விக்ரமகள் இரட்டை வேடங்களில் நடித்த இருமுகன் படம். இந்த படத்துக்கு அவங்க வச்ச முதல் டைட்டில்
மர்ம மனிதன், ஆனால் சில காரணங்களால் இருமுகன் அப்படின்னு மாற்றிட்டாங்க. அப்புறம் ஏஆர் முருகதாசும் நம்ம தளபதி விஜயும் இணைந்த இரண்டாவது படம் கத்தி. இந்த படத்துக்கு அவங்க வச்ச முதல் டைட்டில் வால் அப்படின்னு வச்சாங்க, அப்புறம் சில காரணங்களால் கத்தி அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஸோ இதுதான் இந்த படங்களோட ஆரம்பத்தில் வச்ச டைட்டில்கள். ஸோ இப்போ வச்ச டைட்டில் பெட்டரா இல்லை அவங்க முதல்ல வச்சிருந்த டைட்டில் பெட்டரா அப்படின்னு நீங்கள் எந்தெந்த படங்களோட டைட்டிலை சொல்கிறீங்களோ அதை கவுண்ட் பாஸில் தெரிவிங்க. இந்த லிஸ்ட்டில் நான் ஏதாவது ஒரு படத்தை விட்டுருந்தா அதையும் கவுண்ட் பாஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.